ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போகிறேனோ அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஒரு ஏர்வாடி தர்காவில் சந்தன குடு திருவிழா தாங்க பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். நம்ம வந்து நைட்டு வந்து வீட்டில் இருந்து ஒரு 10:30 போல் கிளம்பணுங்க. போய்கிட்டு இருந்தோம் நம்ம ஏர்வாடி சந்தன கூட்டுக்கு. போனால் சரியான ட்ராஃபிக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சரியான கூட்டம். நம்ம ஏர்வாடிக்கு மட்டுமே ஸ்பெஷலாக பஸ்ஸு விட்டுருந்தாங்கங்க. சரியான கூட்டம், டிராஃபிக் ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கடந்து கிடந்து போலீஸ்காரங்க நின்று எல்லாரையுமே டிராஃபிக்கை கிளியர் பண்ணி விட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக நம்மளும் உள்ளக ஏர்வாடி தர்காக்குள்ளக்க என்ட்ரி ஆக போகிறோம். நம்ம வந்து வண்டியை வந்து பார்க் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போயாச்சுங்க. எப்படியும் நம்ம வண்டியை பார்க் பண்ணிவிட்டு அந்த பஸ் ஸ்டாண்ட்லேயே வண்டியை பார்க் பண்ணிவிட்டு போகிறதுக்கு 3 கிலோமீட்டர் ஆயிடுச்சுங்க. அப்புறம் உள்ளக அப்படியே நடந்து போனோம். இதான் வந்து சந்தனக்கூடு. அது வந்து அங்கே வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் போய் நேரம் ரெடி பண்ணுற இடத்துல நின்று அதை எப்படி ரெடி பண்ணுறாங்கன்னு கொஞ்சம் நேரம் பார்த்தோம். இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரதான் சந்தனக்கூடு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் உள்ளே போனோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த குதிரைங்கள்லாம் இருந்ததுங்க. மொத்தம் குதிரைன்னு சொன்னால் எப்படியும் ஒரு 10-20 குதிரைக்கிட்டே இருந்திருக்கும். எல்லாமே ஒயிட் கலர் குதிரை, பார்க்கவே ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்துச்சு. அதோட தம்பியை வச்சு சின்னதாக ஒரு ஷார்ட்ஸு தம்பி அண்ணன் வச்சுருக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் யானை நின்றுச்சுங்க. அது வந்து இருட்டு நின்றுனால கிளியராகவே தெரியலை. அதுக்கப்புறம் பார்த்தா ஏர்வாடி சந்தனக்கூடுனாவே ரொம்ப ஃபேமஸ், அல்வா, பூந்தி, லட்டு, மிச்சர் இந்த மாதிரி தானே நிறையா கடைங்க இருந்துச்சுங்க. வெரைட்டி வெரைட்டியாக வச்சுருந்தாங்க. ரொம்பவே பார்த்தாலே எல்லாருக்கும் வாங்கி சாப்பிடணுன்னு ஆசை வர்ற அளவுக்கு அவ்வளோ ஸ்நாக்ஸ் இருந்துச்சுங்க. சரி, போகும்போது ரிட்டர்ன் போகும்போது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்போ வந்து உள்ளே என்ட்ரி ஆகிடுச்சு. அப்புறம் போகிற வழியில் இந்த கேமை பார்த்தாங்க. இந்த கேம் விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து வளையம், 5 வளையம், 20 ரூபாய்க்கு 5 வளையம் மாதிரி கொடுக்குறாங்க. இதில் அமௌண்ட்டு பிஸ்கட் இந்த மாதிரி வச்சுருக்காங்க. அது எது போட்டாலும் அது நம்மளுக்கு இப்போ 100 ரூபாலாம் வச்சுருந்தாங்க. அந்த இதுக்குள்ள நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அமௌண்ட் அப்படியே கொடுத்துட்றதா சொல்லியிருந்தாங்க. ட்ரை பண்ணி பார்த்தோம், ஒன்று கூட விழியில. அதுக்கப்புறம் அங்கிட்டு போனால் ஃபுல்லாக ஊஞ்சல் ஐட்டம்ஸ், இந்த ஊஞ்சல் பற்றி நிறைய போட்டிருந்தாங்க அந்த கிட்ஸுக்காக. இது நம்ம வீடியோ ஏற்கனவே பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நம்ம வந்து மணமேடு போயிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பொருட்காட்சியெலாம் போயிருந்தோம். அங்கே என்னென்ன ஊஞ்சா போட்டிருந்தாங்களோ அந்த மாதிரி தான் எல்லாமே போட்டாங்க. இது வந்து குழந்தைங்க வந்து ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தாங்க. ஓவரால் அங்கே உள்ள வீடியோ ஊஞ்சல் மாதிரி தான் நிறையவே இருந்துச்சு. இதோ ஒட்டகத்தை பார்க்கலாம். அதுக்கப்புறம் அந்த டால்லாம் அழகாக இருந்துச்சு, அதையும் ஒரு கிளிப் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறம் வந்து உள்ளே வந்து நம்ம தர்காக்கில் வந்து என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு அழகான செட்டப் வச்சுருந்தாங்க. ஃபுல்லாக இலைகளை வச்சு ஜோடிச்சு வச்சுருந்தாங்க. வாழை மரம் இதெல்லாம் கட்டி இளநிலாம் கட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு செயின் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அப்புறம் இந்த செயின் எடுத்தோம். அப்புறம் வந்து உள்ளக்க வந்து நம்ம வந்து தர்காக்கில் வந்து என்ட்ரி ஆகிறதுக்காக நம்ம உள்ளே போயாச்சு. லைட் செட்டிங் வந்து வேறு லெவலில் இருந்துச்சுங்க. ஆனால் என்ன சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு, கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அழகாக இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம உள்ளே வந்து தர்காக்கில் வந்து நம்ம என்ட்ரி ஆக போகிறோம். இப்போ தர்காக்குள்ள என்ட்ரன்ஸ் வந்து இப்படி தாங்க இருந்துச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கூட்டம், சரியான கூட்டம். இதில் வந்து தர்காக்கு வெளியில், அப்புறம் வந்து தர்காக்கு உள்ளக வந்து இந்த லைட் செட்டிங் போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த இது 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 உள்ளக்க போனால் தான் உள்ளக்க வந்து நம்ம தர்கா இருக்குது. ஏர்வாடி தர்கா பேர் வந்து ஏர்வாடி தர்கான்னு தான் சொல்லுவாங்க. அப்புறம் வந்து நம்ம உள்ளே வந்து என்ட்ரு ஆயாச்சுங்க. உள்ளக்கையுமே என்ட்ரு ஆனதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் அங்கேயும் வந்து சரியான கூட்டம். எல்லாருமே ஃபேமிலியோடு வந்திருந்தாங்கங்க. எங்கள் வெளியூரில் இருந்து சொல்லப்போனால் அந்த கேரளா சைடு இந்த மாதிரி எல்லா சைடும் இருந்துமே எல்லாருமே வந்திருந்தாங்க. இங்கே வந்து ஃபேமிலியோடு இருந்தாங்க. ஏன்னா கூட வர்றதுக்கு வந்து 4.5 to 5.5 ஆயிரம் கூட அங்கேருந்து கிளம்புறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதனால் எல்லாருமே வந்து காலையிலே வந்து நிறைய பேர் ஸ்டே பண்ணதாக சொல்லிக்கிட்டாங்க. அப்புறம் பார்த்தா இது வந்து தர்காக்கு பின்னாடி இங்கே வந்து எல்லாருமே பத்தி வந்து பொருத்தி வச்சு பாத்தியாக ஊதிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து இதில் பூட்டு பூட்டாக போட்டு வச்சுருந்தாங்க. அது எதுக்குன்னு தெரியல, நேத்தி கடனா என்னென்னு தெரியல எனக்கு. அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து உள்ளக்க போகலாம். பின்னாடி தான் இருக்குது. பின்னாடி வந்து போனோம் அப்படின்னா லைட் செட்டிங் தாங்க வேறு லெவல். அப்புறம் வந்து இந்த விளக்குக்கு முன்னாடியும் வந்து நிறைய பேர் தொழுதுட்டு பத்தி ஏற்றி வச்சுருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு பார்த்தா இப்போ வந்து உள்ளக்க தர்காவில் வந்து எல்லாருமே ஆலிமிஸாக எல்லாருமே சேர்ந்து வந்து பாத்தியாக ஓதிட்டு இருந்தாங்க. உள்ளக்க போய் வீடியோ எடுக்க முடியல. நம்ம வெளியே நின்றுட்டே நல்லா கடவுளை நம்ம பிரார்த்தனை பண்ணிவிட்டு நம்ம அப்படியே போயிட்டோம். அப்புறம் வந்து
அப்படியே வந்து நம்ம வந்து வெளியில் வந்து கிளம்பியாச்சு. வெளியில் போய் நம்ம வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தா சந்தன கூட கிளம்பிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதோட நம்ம அதோட எந்திரிச்சு வந்து பார்த்தா அப்புறம் வந்து தீப்பந்தம்லாம் கொண்டு வந்தாங்கங்க. நிறைய வந்து ஒரு ஒரு செட்டுக்கு முன்னாடியுமே தீப்பந்தம் தான் பிடிச்சி கொண்டு வந்தாங்க. அது எதுக்காக அந்த தீப்பந்தம் கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இருந்தாலுமே இருட்டாக இருந்துச்சு. அப்புறம் வந்து பசங்க எல்லாருமே டான்ஸ் ஆடிட்டு ட்ரம் செட் எல்லாமே விட்டுருந்தாங்க. ரொம்ப திருவிழா வந்து வேறு லெவலில் இருந்துச்சுங்க. நீங்கள் யார் யாரெல்லாம் சந்தன கொடுக்க போயிருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் பார்த்தா நம்ம யானை வந்தாங்கங்க. சூப்பராக க்யூட்டாக இருந்துச்சு. அதில் ரெண்டு பேர் உட்காந்துருந்தாங்க. நல்லா ஜருக ஜருகையாக நல்லா ஜிலு ஜிலுன்னு சூப்பராக இருந்துச்சுங்க. அதுக்கு பின்னாடியுமே வந்து தீப்பந்தம் தான் கொண்டு வந்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தியா ஓதிக்கிட்டே பின்னாடி வந்து நிறைய பேர் போயிட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட குதிரைங்க வந்து எல்லாமே வந்துச்சு. குதிரை வந்து முக்கில் வந்து ஆட விட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் அது போய் பார்க்கல, நடந்து தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. அந்த வீடியோ நல்லா ஷூட் பண்ணவும் முடியல. போய் பார்த்துருந்தா எடுத்திருப்பேன் கண்டிப்பாக. அது பார்க்காதனால வீடியோ எடுக்க முடியல. குதிரை ரொம்ப அழகாக வந்து ஜோ அடித்து அதையுமே நடக்க விட்டு கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்தாங்கங்க. நான் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் சந்தன கூட போயிருக்கேன். நான் இது வரைக்கும் போனது கிடையாது. அதனால் எங்கே என்ன பண்ணுவாங்கன்னு ஒன்றுமே தெரியல. நாங்கள் நின்று தான் பார்த்துட்டு இருந்தோம். சரிங்க, இப்போ நம்ம சந்தன கூட வருது. நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.